வணக்கம், நீங்கள் பார்த்துட்ருக்கிற தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 14 ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ், இந்த லெசன்லேருந்து ஃபின்கல்ஸ்டியன் ரியாக்ஷன், ஃபின்கல்ஸ்டியன் வினை இதுதான் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2ல தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 252லையும் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 231லையும் இருக்குது. ஒரு கூடுதல் தகவல், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஆல் ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்ட் நம்பர் 17/40, அதாவது 40 வீடியோஸில் இது 17th வீடியோ. மற்ற வீடியோக்களுக்கான லிங்க்கெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபின்கல்ஸ்டியன் ரியாக்ஷன், இங்கே வந்து நம்ம அல்கைல் அயோடைட்ஸ் சிந்தசைஸ் பண்ண போகிறோம். அல்கைல் அயோடைட் அப்படின்னு சொல்லும்போது RI, இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் அயோடைட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ CH3CH2I, இதை தான் வந்து நம்ம எத்தில் அயோடைட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத்து, பெண்டிங் மாண்ட் வரும்போது YL, அப்போ எத்தில் அண்ட் ஐ இருக்கிறப்ப அயோடைடு, எத்தில் அயோடைட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மெத்தடில் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டு இதில் வந்து அசிட்டோன் எடுத்துக்கிறோம். இது வந்து சால்வெண்ட்டு, ஸோ அசிட்டோன் ஃபார்முலா வந்து CH3COCH3 அசிட்டோன். இந்த அசிட்டோனில் வந்து நம்ம எத்தில் அயோடைடு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எத்தில் புரோமைடையோ அல்லது எத்தில் குளோரைடையோ எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து எத்தில் குளோரைடு அல்லது எத்தில் புரோமைடு, நம்ம எத்தில் புரோமைடு எடுத்துக்கலாம். ஸோ CH3CH2BR இதுதான் எத்தில் புரோமைடு. இது கூட வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் சோடியம் அயோடைடு சொல்யூஷன் NaI, அதிக செறிவுள்ள சோடியம் அயோடைடு கரைசலில் இதுக்குள்ளே எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு சேர்மத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணோம். இப்போ ஹீட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கிடைக்கிறது தான் இந்த எத்தில் அயோடைடு. இந்த ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா SN2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது. SN2 வினை வழிமுறை, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த வினையானது, அதாவது ஃபின்கல்ஸ்டியன் வினையானது எந்த வினை வழிமுறையை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டால் SN2 வினை வழிமுறை. ஃபின்கல்ஸ்டியன் ரியாக்ஷன் ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். ஓகே, இப்போ இந்த எத்தில் புரோமைடு வந்து எப்படி எத்தில் அயோடைடாக மாற்றப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் எழுதிக்கோங்க, CH3CH2BR எத்தில் புரோமைடு. ஓகே, எத்தில் புரோமைடு எடுத்துக்கிட்டு இது கூட அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி சோடியம் அயோடைடு கரைசலை சேர்த்துக்கிறோம் NaI. அடுத்து அசிட்டோனில் இந்த ரெண்டு ரியாக்டன்ட்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணோம் இல்லையா, அப்போ அசிட்டோனை வந்து இந்த இடத்துல ஆரோ மார்க்கில் எழுதிக்கணும். அசிட்டோன் அடுத்தது வந்து ஹீட் பண்ணுறோம். இந்த இடத்துல அசிட்டோன் சால்வெண்ட்டுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற BR அண்ட் இதிலிருந்து NI, இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு சோடியம் புரோமைடு அப்படின்னு எலிமினேட் ஆகிடும். நான் இங்கே ப்ராடக்ட் சைடில் எழுதுகிறேன் பாருங்கள், NaBR. இது போக ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பாருங்கள், இந்த பக்கம் CH3CH2 எத்தில், இதில் வந்து அயோடின், இது ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு எத்தில் அயோடைடு கிடைக்கும். CH3CH2I, ஸோ எத்தில் அயோடைடு. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் தான் வந்து ஃபின்கல்ஸ்டியன் ரியாக்ஷன். எத்தில் புரோமைடு ரியாக்ட் வித் சோடியம் அயோடைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் அண்ட் ஹீட் டு ஃபார்ம்ஸ் எத்தில் அயோடைடு. ஸோ இந்த மாதிரி எழுதிடுங்க. அடுத்து ஈக்குவேஷன் இந்த லைன் எழுதிடுங்க. ஓகேவா, இந்த டயக்ராம்லாம் தேவை இருக்காது.
தமிழில் பொறுத்த வரைக்கும் எத்தில் புரோமைடு ஆனது சோடியம் அயோடைடுடன் அசிட்டோன் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது எத்தில் அயோடைடாக மாற்றப்படுகிறது. இவ்வினையானது ஃபின்கல்ஸ்டியன் வினை என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி எழுதிடணும். இதே மாதிரி எத்தில் புரோமைடை வந்து நீங்கள் எத்தில் ஃப்ளூரைடாக மாற்றணும் அப்படின்னா ஸ்வாட்ஸ் வினை அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதற்கான வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் மொத்த சீரீஸ்க்குமான பிளேலிஸ்ட்டும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.